சிவலைப்பேரி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மறுகாலத்தலை கிராமம். கிராமத்தை சேர்ந்த பூல்பாண்டி என்பவர் வீடியோ பார்த்தேன். சிவலைப்பேரியோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? சிவலைப்பேரியோட வரலாறு தெரியாமல் பேசுகிறான் அந்த பூல்பாண்டின்ற பையன். இல்லை, கலவரத்தில் அந்த மலை மேலே போய் எல்லாம் ஊரோடு பயந்து போய் மலை மேலே ஏறினது தெரியலையா? ஞாபகம் இல்லையா? மறுகாலத்தில் மலையிலையும் வள்ளநாட்டு மலையிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அவங்க ஏன் மறுபடியும் அந்த தொழில் சார்ந்த புத்தி வருது உங்களுக்கு? சீவலப்பெரி மன்னோட வரலாறு தெரியுமா? ஸ்ரீ வல்லவ பாண்டிய ஒரு பல்லண்டா. இல்லை, சிவலப்பேரியில் உள்ள ஆத்தாச்சாதிக்கான சிவன் கோயிலும் இருக்குது, அம்மாச்சாதிக்கான பெருமாள் கோயிலும் இருக்குடா. அது மருத நிலண்டா, மருதன் வாழ்வு என் பக்கத்தூரில் இருக்குது. சவலாப்பேரி, சிவலப்பேரி, அலங்காரப்பேரி, பதினாலாம் பேரி, இதில் தேவேந்திர குல மக்கள் பெருவாரியாக வாழ்ந்துகிட்டு இருக்க மண்ணுடாது. சுடலமாடசாமி, சிவலப்பேரி சுடலமாடசாமி, நாங்கள் ஏதோ நாயக்கர் காலத்தில் ஏதோ சண்டையில் நாங்கள் விட்டு போட்டு வந்திருக்கோம். அப்பவும் இப்போ இருக்காங்க அங்கே பெருவாரியாக வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள். என் தேவேந்திரா அம்மா குல சாதியை சேர்ந்தவங்க. ஒரு நிமிஷம் ஆகாது அந்த மண்ணை ரெண்டாவது பிடிச்சி நாங்கள் ஆள்றதுக்கு. என்ன பதிவிடுற? சிவலவர் பாண்டி என் சொக்காரன், அவன் மரபு வழி வந்தவன் சொல்கிறிய. இந்த கிராம்ஸ் பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருந்து அவன் கிராம்ஸ் பிள்ளையை கொலை செஞ்ச துரோகி, துரோகம் பிடிச்ச வம்சம் தானடா நீங்கள்லாம். மறுபடியும் இந்த தொழில் சார்ந்த பேருக்கே போவாதீங்க தயவு செஞ்சு. பராக்கிரம பாண்டி வெட்டின குளம்லாம் பக்கத்தில் தான்டா இருக்குது, அது எங்கள் மண்ணுடா. பதி விடுறான் நாம. நீ சின்னப்பைய, உனக்கு ஒன்று கடிக்க தெரியுமாடா? தேவேந்திரகுல விவசாய பத்த நாட்டாம் பேரன் அழகர்சாமி பாண்டியன் சவலா பேரி தான்டா நான். என் ஊர் வந்து வெட்டுவா. வெட்டி விடுவானோம், குத்தி விடுவானோம். அந்த கலவரத்தில் காசிலிங்கபுரத்தை பார்த்து வெட்ட வந்து மூணு தலையை கொடுத்துட்டு போனது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இன்னும் உங்களுக்கு புத்தி வரலையா? ஒன்றை சொல்லி குத்தம் இல்லை. ஸ்கூலில் எங்களுடைய வரலாறை சரியாக சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்துட்டா இந்த மாதிரி பேச மாட்டேன் நீ. சங்கனா பேரி, அலங்கார பேரி, பதினாலாம் பேரி, என் அம்மா சாதி உறவுகள் இருக்காங்கடா அங்கே. நான் ஆத்தாச்சாதியை சேர்ந்தவன்டா. சிவலப்பேரி எங்களுடைய மண். நினச்சா ஒரு செகண்டில் அந்த மண்ணை பிடிச்சிருவோம் நாங்கள். என்னடா நீங்கள் தேவர் தேவர்ன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க? அந்த சிவலப்பேரியில் தேர உங்களால் ஓட்ட முடியுதா? சிவன் கோயில் தேர தேவர்லாம் சொல்லாதீங்கடா நீங்கள்லாம். எல்லா சக தமிழ் குடிகளுக்கும் கொஞ்சம் ஒன்று சொல்லிக்கிறேன். நாங்கள் எல்லாரையும் மனுஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களை மிருகமாக மாற்றாதுங்க. எச்சரிக்கை இது. மறுகாலத்தில் ஊரில் ஒரு 25 வீடு 30 வீடு அதை அடித்து கொளுத்துறது கோலத்தனன்னு நினைக்க நினைக்கிறோம் நாங்கள். உன்னை பார்த்தா தெரியும் சின்ன பையன் மாதிரி இருக்க நீ. என்ன பேசுகிற? யாருக்கு யார் அப்பண்டா? உன் வரலாறை பற்றி தான் இந்த ஃபேஸ்புக்கில் இல்லை எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்களே எல்லாரும், எல்லா சாதிக்காரும். அருந்ததி மக்கள் அவங்க தெலுங்கு பேசுகிற அருந்ததி. ஒரு காலத்தில் தெலுங்கு பேசுகிற தமிழ் மக்கள் வந்து ஒரு காலத்தில் வடக்கு நோக்கி இருந்தவங்க. முகலாயர் காலத்தில் அடித்து ரெண்டாவது இங்கே பார்த்து படையெடுத்து வந்தாங்க. அங்கிட்டு வடக்க போக முடியல அவங்க, திரும்ப வந்தாங்க. அவங்களையும் நாங்கள் மனுஷனாக தான் பார்த்துட்ருக்கோம். அருந்ததிய மக்கள் இல்லை, எஸ்சிப்பட்டியில் இருக்கிறதே மனுஷனாக பார்க்குறதுனால இவ்வளோ நாள் எஸ்சிப்பட்டியில் இருக்கோம் நாங்கள். என்னடா எஸ்சி எஸ்சின்னு பேசுகிற நீ? தேவேந்திரகுல வேளாளர்டா நாங்கள். தேவேந்திரகுல விவசாய பத்த நாட்டாம் பேரன், எதே சவலா பேர் தான்டா. கூப்பிட தொலைவில் தான்டா இருக்கும். உன் ஊர்லேருந்து வந்து வெட்டுடா பார்க்கலாம், ஒருத்தனை வெட்டிட்டு போ பார்க்கலாம். என்ன பேசுகிற நீ? கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டியா? மறுபடியும் 96 மாதிரி ஆயிராம பார்த்துக்கோ, எச்சரிக்கையாக இருந்துக்கோ.
லாஸ்ட் வார்னிங், மறவுறவர் சமூக தலைவர்கள் யார் இது மாதிரியான பதிவிட கண்டிக்க மாட்டீங்களா? எத்தனையோ போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஃபேஸ்புக்கில் இஷ்டப்படி போட்டுருவீங்களா? எவ்வளோ மரியாதையாக வச்சுருக்கோம் உங்களை, தேவர் மறவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்படித்தான் பேசுகிறதா ஒரு தேவர்னு சொல்லிக்கிட்டு? கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். சவலா பேர் தான்டா, பக்கத்தில் தான்டா இருக்கு, வந்து வெட்டிப்பாரு, வந்து வெட்டிப்பாரு. உங்கள் ஊரில் 45-50 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் கேட்டுப்பார், 10 பேரனை பற்றி சொல்லுவாங்க. கலவரத்தில் போய் ஒரு பட்டாசை போட்டதுக்கே அங்கே போய் மலை மேலே போய் ஏறி ஒளிஞ்சவங்க தானடா. என்னடா மரவரும் கோட்டை உங்கள் ஊர்? மறுகாலத்தில் மலையிலையும் வள்ளநாட்டு மலையிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீங்கள், உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த பேருக்கு மறுபடியும் போகாதுங்க. தேவர்ன்ற மாதிரி தேவர் மாதிரி நடந்துக்கோங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் இது. ரெண்டு நாள் தூக்கமே இல்லை. என்ன பதிவிடுற, யாருக்கு யார் அப்போ? உங்கள் ஆட்சி தானே நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே போய் தொழில் ஆதாரத்தை போய் கேளுடா. எடப்பாடி ஓபிஎஸ் அவங்க தானே ஆண்டுக்கிட்டு இருக்காங்க, போய் கேளு, கேட்டுப்பார் யார் யார் யாருக்கு யார் அப்பன்னு. மரியாதையாக பதிவிடு பார்த்துக்கோ. நாரக்கிணத்தில் அன்றைக்கி என்ன பண்ணாங்க உங்கள் ஆளுக்கு ஃபுல்லாக? சாரையும் வெடித்து விற்றுக்கிட்டு இல்லாத தொந்தரவுகள்லாம் எங்கள் மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி. நாங்களும் பொறுத்து மட்டும் பார்த்தோம். அதன் விளைவு தான் அந்த கலவரம். ஏன்னா உடனே எல்லாம் சொன்னாங்க கிருஷ்ணசாமி போன இடம்தான் கலவரம்னு. விதையை விதைக்கிறவன் தான்டா விதையாக இருப்பான். சிவலப்பேரில் என்னெல்லாம் இருந்துச்சு, அங்கே தியேட்டர் இருந்துச்சு, காய்கறி சந்தை இருந்துச்சு, அது எப்படி ஊராக இருந்துச்சு? உங்கள் கால் பட்டு இன்றைக்கி அந்த ஊரே கெட்டு கிடக்கு. அந்த தேரை சிவலப்பேர் சிவன் கோயில் தேரை ஓட்ட முடியுதா உங்களால்? தேவர் தேவர் மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறீங்களே. சிவலப்பெரி மண் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய மண்ணுடா, அது மருத நிலம், அது ஒரு குறுநிலமாக வாழ்ந்தது. ஸ்ரீ வல்லவ பாண்டிய ஒரு பள்ளண்டா, போய் ஆதாரத்தை போய் கேளு. ஓ, குடிச்சிட்டு பேசுகிற நீ, தெளிவாக தான் பேசுகிற. அக்கா தங்கச்சி தெரியாதா உனக்கு? நல்ல தண்ணி போட்டிருந்தா அக்கா தங்கச்சி யாரும் அம்மாலாம் தெரியும் தானே? என்ன பேசுகிற நீ? எச்சரிக்கையாக இருந்துக்கோ, வந்து வெட்டுவா. எனக்கு சவலா பேர் தான், பக்கத்து ஊர் தான், வந்து வெட்டிப்பார். தேவேந்திரகுல திருமுருகன் திருச்சபை அழகர் சாமி பாண்டியன் நான், வந்து வெட்டிப்பார்.